ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனலில் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச அனிமையிலேருந்து நான் இதை ஆரம்பிக்கிறேன். இந்த அனிமையோட பேர் மிஷுகே டென்சே, அதாவது ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன். இது ஒரு இசாக்கை அனிமே தான். இதை நீங்கள் சாதாரணமாக எடையே போடக்கூடாது. ஏன்னா நம்ம இசாக்கைன்னு சொன்னாலே நம்மளுக்கு ஸ்லைம் அனிமே தான் ஞாபகம் வரும். ஸ்லைம் அனிமே முன்னாடியே இந்த அனிமே தான் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. இசாக்கைன்னு சொல்லி இதுதான் மோஸ்ட்லி பாப்புலராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஒரு 18+ அனிமே, ஸோ ஹெட்செட் மஸ்ட்டு. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவனோட நிலைமை ரொம்பவும் மோசமாக இருக்குது, ஏன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷனும் பண்ணின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் இவனை ஹாஸ்பிட்டலைஸும் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவனால் உயிர் பிழைக்க முடியல. இவனும் உயிருக்கு போராடினு இருக்கும்போது அவனும் மனசுலேயே சொல்கிறான், நான் என்ன சாவ போகிறேன்னா. இவனை கண்ணை திறந்து பார்க்குறான். இவன் கண்ணை திறக்கும் போது அங்கே ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. அப்போ தான் இவனை நினைக்கிறான், நான் வந்து செத்துறேன் போலையே. அந்த வெளிச்சம்லாம் போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ரெண்டு கப்புள்ஸ் இருக்காங்க. அந்த கப்புள்ஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தான் நம்மளுக்கே புரியுது, இவன் ஆக்சிடென்ட்டில் இறந்து போய் இப்போ திரும்பவும் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கான், அதாவது ரீபான் தான். அதுவும் இல்லாமல் இவனோட மென்டாலிட்டி அடல்ட் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இவனும் அந்த லேடியோட அதை டச் பண்ண ட்ரை பண்ணுறான். இவனும் இப்படி டச் பண்ணலான்னு கையை தூக்குறனால இப்போ தான் இவனுக்கே புரியுது, இவன் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கான். அதுவும் ஒரு குழந்தையாக இவன் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கான். இந்த ரெண்டு கப்புள்ஸை கட்டினாங்களே, இது வேறு யாருமே இல்லை, அதாவது இவங்களோட அம்மா அப்பா தான். இப்போ தான் இந்த பையனுக்கே புரியுது, இவங்களை பார்த்தா ஏதோ 20 வயசு மாதிரி தான் இருக்குது. இந்த ரெண்டு கப்புள்ஸை பார்த்தா அப்போனா இவங்க தான் எனக்கு முன்னாடி குழந்தைங்க. அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தேனே கிஸ் அடிக்கிறாங்க. இதை பார்த்து இவனுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது, ஏன்னா இவங்க இந்த வயசுலேயே குழந்தையை பெற்றுக்கிறாங்க. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்கோட அனுபவம் வச்சு கிடைக்கும் இப்படின்னு இவனும் சந்தோஷமாக இருக்கான். சீனில் அந்த பேபி வந்து அங்கே இங்கேன்னு தெரிஞ்சுன்னு இருக்கு. இவங்க அம்மாவும், ரூடி ரூடி ரூடியஸ் எங்கே இருக்க அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. இந்த சீன்லேருந்து நம்மளுக்கே தெரியுது இந்த குழந்தையோட பேர் ரூடியஸ். நம்ம ரூடியஸ்க்கு ஜெனித்தோட குரல் வந்து நல்லாவே கேட்குது, இருந்தாலும் அவன் இக்னோர் பண்ணிடுறான். அவனும் ஒரு பக்கெட் அண்ணன் போகிறான். அது உள்ளே பார்த்தா ஏதோ அண்டர்வேர்லாம் இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்மளும் அதை வித்தியாசமான முறையில் மோந்து பார்க்குறான். நம்ம ரேடியஸும் இப்படி மோந்து பார்த்துன்னு இருக்கும்போது அங்கேயே அவங்களோட மெய்டு வராங்க. இவங்களோட பேர் தான் லீலியா. நம்ம ரேடியஸும் அவளை பார்த்துட்டு ஒரு விதமாக ஒரு ஸ்மைலை கொடுக்குறான். இந்த ஸ்மைலை நம்ம லீலியாவும் நோட்டீஸும் பண்ணிடுறான். இவனும் சிச்சின்னு இருக்கும்போது இவங்க அம்மாவும் அங்கே வந்துட்டு இவனோட அண்டர்வேரை கைட்டிடுறாங்க. நம்ம செனித்தோ சொல்கிறான், இந்த மாதிரி ரூடி இந்த அண்டர்வேரை முகத்துலலாம் போடக்கூடாது இப்படின்னு நம்ம செனித் சொல்லணும் இருக்கும்போது நம்ம லீலியாவும் அந்த வித்தியாசமான ஸ்மைலை பற்றி நம்ம செனித்கில் சொல்லான்னு பார்ப்பா. அவளும் தயங்கினே சொல்கிறா, நம்ம எங்களோட ஏதோ ஒரு மாஸ்டர் வந்து கட்டுப்படுத்துதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் வித்தியாசமாக சேச்சான் இப்படின்னு அவளை சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாதனமா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு அவளை மன்னிப்பு கேட்குறா. இல்லை சரி, நம்ம ரூடியஸை தான் காட்டுறாங்க. அவனை ஒரு இடத்துல நின்றுன்னு எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கான். அவனை சொல்கிறான், இந்த வீடெல்லாம் பார்த்தா இது வந்து 19th century இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வீடு. அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கே ரொம்பவே போர் அடிக்குது. எனக்கு இப்போ என்ன திரும்ப ஞாபகம் வருது, என்னோடய கம்ப்யூட்டரோட ஞாபகம் தான் எனக்கு ரொம்பவே வருது. இவனும் வெளில பார்க்குறான். வெளில பார்த்தா நம்ம பால் வந்து ஸ்வாடை வச்சு ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அவனும் ரொம்ப எக்ஸைட் ஆனதுனால அங்கேயே விழுந்துடுறான். இவன் விழுந்த சவுண்டை கேட்டோன்னே நம்ம லீலியா அந்த ஜெனித் இவங்க ரெண்டு பேருமே ஓடி வராங்க. நம்ம ஜெனித்தோ கேட்குறா, ஹே உனக்கு எதுவும் அடிப்படலை, ஏதாச்சும் வலிக்குதா. நம்ம லீலியாவும் பார்த்து சொல்கிறா, என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், நம்ம எங்களோட கீழே விழுந்தோம் அவன் அழுவே இல்லை. ஆனால் நம்ம ஜெனித் அதெல்லாம் கேட்காம, ரூடி நான் உன்னோட வலியை காணப்போக வைக்கிறேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் எப்படியோ இவங்க பெயின் பெயின் கோவே அந்த வேலையை தான் பண்ண போகிறாங்க இப்படின்னு அவனும் நினைக்கிறான். அப்போ தான் அவங்க அம்மாவும் இவன் மேலே சாண்டிங் பண்ணுறாங்க. சாண்டிங்னா ஒன்றும் இல்லை, அதாவது வார்த்தைங்களை வச்சு மேஜிக் பண்ணுறது. இவங்க அம்மா மேஜிக் பண்ணுறதுனால அங்கே சாண்டிங் பவர் ரிலீஸ் ஆகுது. இதனால் இவனுக்கு அடிப்பட்ட காயம் வலி எல்லாமே சரியாயிடுது. இதை பார்த்த இவனும், இது வந்து சாதாரண உலகம் இல்லை, இது வந்து எத்தம் இல்லை, இது வந்து வேறு ஏதோ உலகம். நம்ம ரூடியஸும் இப்படியே வெளில பார்க்குறான். வெளில பார்த்தா ஏதோ ஒரு கிரியேச்சரும் பந்து போயின்னு இருக்குது. இதை பார்த்த இவனும், இந்த உலகம் வந்து மேஜிக் அண்ட் ஸ்வார்ட், இதை பேஸ் பண்ண உலகம் தான் இது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் நாளுக்கு நாள் வாழ்ந்துக்கினே வரான். அவனும் நடக்க அண்டு பேசவும் கற்றுக்கிறான். நம்ம ரூடியஸும் நல்லா தேடி பார்க்குறான். இவன் என்னதான் நல்லா தேடி பார்த்தாலும் அந்த வீட்டில் புக்கை தவிர வேறு எதுவுமே இல்லை. இவனும் சொல்கிறான், இந்த வீட்டில் நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், ஆனால் இங்கே வெறும் புக்ஸ் ஒண்டி தான் இருக்குது. இவனை யோசிக்கிறான், இந்த உலகத்தில் வந்து புக்கை தவிர மற்ற எல்லா பொருளும் அதிகம் போல வேலை, இதனால தான் இந்த வீட்டில் வெறும் புக்காக இருக்குது, இல்லைனா பால் கையில் அவ்வளோ காசு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ரேடியஸும் அந்த புக்கை படிக்கவும் ட்ரை பண்ணுறான், இருந்தாலும் அவனால் படிக்க முடியல. நம்ம ரேடியஸும் நாளுக்கு நாள் அந்த புக்கை எடுத்து எடுத்து படிக்கிறான், இதனால் அந்த புக்கை படிக்கவும் இவன் கற்றுக்கிறான். நம்ம ரேடியஸும் அந்த புக்கில் இருக்க மேஜிக் படி அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ண பார்க்குறான், இதனால அவனுக்கு அந்த மேஜிக்கும் ஒர்க் ஆகுது. இதனாலேயே அவனோட உடம்புலேருந்து மேஜிக்லாம் ரிலீஸ் ஆகி அது ஒரு தண்ணி ஃபார்மில் வருது. அந்த தண்ணியும் கீழே வந்துடுது. இதை பார்த்த இவனும், ஐயோ இதை வந்து நம்ம தொடச்சாகணும் இப்படின்னு சொல்லி அவனும் துணி எத்தனை வந்து துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ரூடியஸ் மேஜிக்கை கற்றுக்கினால அவனும் டெய்லி மேஜிக்கை யூஸ் பண்ண கற்றுக்கிறான். இவனும் டெய்லி அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். நம்ம ரூடியஸும் ஓவராக அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணனால அங்கேயே விழுந்துடுறான். அந்த மேஜிக்கல் பாலும் நம்ம ரூடியஸ் மேலேயே விழுந்தது.
நெக்ஸ்ட் சீனில் இவங்க அம்மா அண்ட் லீலியா இவங்க ரெண்டு பேருமே வராங்க. இவங்கள பார்த்தா நம்ம ரூடிஸ் வந்து அங்கே மயக்கத்தில் இருக்கான். இதெல்லாம் பார்த்தா நம்ம சினித்தோம், ஹே ரூடி உனக்கு வந்து தூக்கம் வந்தா நீ வந்து பாத்ரூம் போயிட்டு தூங்கு. இதெல்லாம் கேட்டால் நம்ம ரூடிஸும் ரொம்பவே வெக்கப்படுறான். அந்த நாள்லேருந்து நம்ம ரூடிஸும் ஒரு பக்கெட் எடுத்து தான் ட்ரைனிங் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா தண்ணி வந்து கீழே கொட்டக்கூடாதுல, இதனால தான் இவன் பக்கெட் வச்சு ட்ரைனிங் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம பாலும் அவனோட ஸ்வாட் ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிருக்கான். இவன் வந்து அந்த ட்ரைனிங்கை வெளில பண்ணுறதுனால அங்கே இருக்க லேடிஸும் இவனை பார்த்துன்னு இருக்காங்க. இதனாலே இவனு ஓவராக சீன் போட்டுனிருக்கான். இவனும் இப்படி சீன் போட்டுன்னு இருக்கும்போது திடீர்னு இவன் மண்டையில் யாரோ பால் அடிக்கிறாங்க, அதாங்க வாட்டர் பால். இவனுக்கும் புரியல எங்கேருந்துடா இந்த வாட்டர் பால் வந்ததுன்னு. ஆனால் இதெல்லாம் நம்ம ஆளோட வேலை தான். நம்ம ரேடியஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், ஏன்னா அவனால் வாட்டர் பாலை ஷூட் பண்ண முடியுது. நம்ம ரேடியஸும் யோசிக்கிறான், இந்த மாதிரி மாதிரி வந்து சாண்டிங் பண்ணி மேஜிக் யூஸ் பண்ணாங்க, ஆனால் என்னால் அப்படியே மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. அப்போது சாண்டிங்க்கு என்ன ரூலு அப்படின்னு இவனும் புக் எடுத்து படிச்சு பார்க்குறான். அங்கே ஒரு மேஜிக்கும் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணுறான். நம்ம ரேடியஸும் அந்த புக்கில் இருக்க மேஜிக் யூஸ் பண்ணுறான். இந்த மேஜிக் வந்து ஒரு பெரிய மேஜிக் போல், இதனாலே அங்கே ஒரு பெரிய வாட்டர் பாலே கிரியேட் ஆகுது. இந்த வாட்டர் பாலும் அந்த டோரை அப்படியே உடைச்சின்னு போகுது. இதனால அந்த வானத்தில் ரெயின்போவே கிரியேட் ஆகுது. இதனால அங்கே கொஞ்சம் கொஞ்சம் மழையும் பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைடு இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு நம்ம ஜெனித்தோட ஃபேமிலி அங்கே வந்து பார்க்குறாங்க. அவங்களும் நம்ம ரேடியஸ் முன்னாடி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம பாலம் கேட்குறான், இங்கே என்ன ஏதாச்சும் ஒரு பெரிய மாஸ்டர் வந்ததா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, ஏன்னா இப்போ காலையில் தான், ஏன்னா நைட்டு தான் இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் வரும். நம்ம சினித்தோம் அங்கே இருக்க புக்கை நோட்டீஸ் பண்ணுறா. அவளும் கேட்குறான், ஹே ரூடி நீ வந்து இந்த புக்கை படிச்சியா? அவளும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்மைலை வச்சுருந்தா கேட்குறான். இதை பார்த்து நம்ம ரூடிஸும், இந்த வயசில் இங்கே மேஜிக் கற்றுக்குன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் அடிப்பாங்களா என்னென்னு இப்படின்னு இவனும் பயப்படுறான். நம்ம ரூடிஸும் எப்படியோ அந்த உண்மையை உடைச்சிட்றான். இந்த மாதிரி நான் புக்கை படித்தேன், இந்த புக்கிலேருந்து தான் நான் மேஜிக்கை பண்ணேன். இதை கேட்ட நம்ம ஜெனித்தோம் அங்கே சந்தோஷத்திலே குதிக்கிறான். இதை பார்த்த நம்ம பாலும், ஏய் இது வந்து வெறும் இன்டர்மீடியட் லெவல் மேஜிக் தான். இதை கேட்ட நம்ம ஜெனித்தோம், ஏய் அதை விட இவனோட ஏஜை பார்த்தியா, இவன் வந்து ரொம்ப சின்ன பையன், இவனால் மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுது. இதை கேட்ட நம்ம பாலும், பையன் போந்தா ஸ்வாட்ச்மேன், பொண்ணு போந்தா மெஜிஷியன் எப்படின்னு அவங்கள சொல்கிறாங்க. நம்ம ஜெனித்தோ சொல்கிறான், நம்ம வந்து நம்ம பையனுக்காக ஒரு மெஜிஷியனை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை கேட்ட நம்ம பாலும், ஏய் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், பையன் போந்தா ஸ்வாட்ச்மேனாக மாறணும், அப்படி பொண்ணு போந்தா அவள் வந்து ஒரு மெஜிஷியனாக மாறணும். இப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையாயிடுது. இதை கேட்ட லீலியாவும் அங்கே போகும்போதே சொல்கிறான், ஏன் நீங்கள் காலையில் அவனுக்கு மேஜிக்கை சொல்லித்தரக்கூடாது, அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையும் சொல்லித்தரலாம். இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருமே, ஆமாம் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, ஏன் நம்ம சண்டை போடுறோம், அதுவும் நம்ம பையன் முன்னாடி நம்ம சண்டை போடக்கூடாது. இந்த சைடு நம்ம மேஜிக் டீச்சரை தான் காட்டுறாங்க. அவள் வந்து வயசில் ரொம்பவே ஒரு சின்ன பொண்ணு. அவளும் நம்ம லீலியா அண்ட் ஜெனித் வீட்டுக்கு தான் வந்துன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் அவளும் அந்த வீடை ரீச் பண்ணிடுறான். நம்ம பாலும் கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் தான் அந்த மேஜிக் டீச்சரா? இதை கேட்ட அவளும், ஆமாம் நான் தான் அந்த மேஜிக் டீச்சர், என் பேரே ராக்ஸி. இந்த பொண்ணை பார்த்த நம்ம ரூடியஸும், இவன் வந்து ரொம்ப ஒரு குட்டி பொண்ணாக இருக்கா. இதை கேட்ட ராக்ஸியும், நான் வந்து உன் கையில் இந்த வார்த்தையை கேட்கக்கூடாது, ஏன்னா நீ என்னோட சின்ன பையனாக இருக்க. நம்ம ரூடியஸும் சொல்கிறான், இவன் வந்து ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான ஒரு பொண்ணு போல், ஒன்றுமோ நான் அந்த விஷயத்தை பற்றிலாம் பேசலை, அந்த விஷயம்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது 18+ தானே. இனிமேல் நம்ம ராக்ஸியும் கேட்குறா, ஆமாம் நான் ஸ்டூடெண்ட் யாரையும் கேட்க மாட்டேன், யார்? இதை கேட்ட அவங்க பேரண்ட்ஸும் நம்ம ரூடியஸை பார்த்து கணக்காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ராக்ஷியம், சில பேரண்ட்ஸ் இப்படி தான் இந்த மாதிரி பைத்தியந்தனமாக அவங்க பையனுக்குள்ளே நிறையவே டேலண்ட் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்ன, அவங்க கையில் ஒன்றுமே இருக்காது. நம்ம ரூடியஸும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுடுறான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா, ஏன்னா மைண்ட் வாய்ஸ்னு நினச்சி எல்லாத்தையும் வெளில சொல்லிருக்கு. நம்ம ராக்ஷியம் அவங்க பேரண்ட்ஸ் கையில், இந்த மாதிரி இந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன், இவனால் மேஜிக்கெல்லாம் கற்றுக்க முடியாது, இவனோட ஏஜை பாருங்கள் அப்படின்னு அவ்வளோ ஆர்கியூ பண்ணுறான். அதுவும் இல்லாமல் இதில் நிறையவே மேஜிக் தியரிலாம் இருக்கும், அதெல்லாம் உங்கள் பையனால் கற்றுக்க முடியாது இப்படின்னு நிறைய விஷயத்த எடுத்து சொல்கிறா. இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டுறாங்க. இதனாலேயே நம்ம ராக்ஷியம், சரி என்னோடய முயற்சியை நான் பண்ணுறேன், நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் உங்கள் பையனுக்கு நல்லா சொல்லித்தரணுன்னு. ராக்ஷியம் சொல்கிறா, இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நம்ம வெளில பண்ணியவனும். இதை கேட்ட நம்ம ரூடேஸும் ரொம்ப பயந்து போயிடுறான், ஏன்னா அவன் இது வரைக்கும் வெளியே போனதில்லை. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அவங்களோட கார்டனில் இருக்காங்க. நம்ம ரூடேஸும் அங்கே உட்காந்துருக்கான். நம்ம ராக்ஷியம் அங்கே சொல்லி புரிய வைக்கிறா, இந்த மாதிரி மேஜிக் வந்து 3 டிவிஷன் படி பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் மேஜிக், செகண்டு ஹீல் மேஜிக், தேர்டு சமன் மேஜிக். இந்த மாதிரி இது 3 வகைப்படலாம். ஆனால் இதுலேயும் நிறைய ஸ்டேஜ் இருக்குது, அதாவது ஒரு ஒரு மேஜிக்கில் 7 ஸ்டேஜ் இருக்கும். நம்ம ராக்ஷியம் நம்ம ரூடேஸை பார்க்குறா. நம்ம ரூடேஸ் வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கான். இதை பார்த்தாவளும், ஏய் என்ன ஆச்சு, நான் வந்து சாம்பிளுக்காக ஒரு மேஜிக்கை பண்ணி காட்டுறேன், நீ வேணால் அதை பார்க்குறியா? நம்ம ராக்ஷியும் அவளோட மேஜிக்கவும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவளும் ஒரு சாதாரணமான ஒரு மேஜிக் பண்ணுறான். இந்த மேஜிக்னால அவளோட வான்லேருந்து ஒரு மேஜிக் பவரும் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு வாட்டர் பால் மாதிரி. அந்த வாட்டர் பாலும் அந்த மரத்தை போய் ஹிட் பண்ணி இதனால் அந்த மரமே விழுந்தது. இதை பார்த்த நம்ம ரூடேஸும், எங்கள் அம்மா அந்த மரத்தை ரொம்பவே ஆசையாக வளர்த்தாங்க, அதை போய் அழிச்சிட்ட பற்றியா? இதெல்லாம் கேட்ட நம்ம ராக்ஷியம் அந்த மரத்துக்கிட்ட போய் ஹீல் மேஜிக் யூஸ் பண்ணுறான். இதனாலே அந்த மரம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாறிது. நம்ம ரூடேஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு ஹீல் மேஜிக்லாம் தெரியுமா, நீங்கள் ஒரு பெரிய மெஜிஷியன் தான். இதை கேட்ட நம்ம ராக்ஷியம், இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான், ஒரு மெஜிஷன் சொன்னா அவங்களுக்கு எல்லா மேஜிக்கும் தெரியணும், நீ வந்து கடுமையாக உழைச்சனா உனக்கு இந்த மேஜிக் எல்லாம் தெரியும். ராக்ஷியன் சொல்றா, நீ வந்து என்ன புகழ்ந்து பேசினதுக்கு நன்றி. இதை கேட்ட நம்ம ரூடேஸும், இந்த உலகத்துல புகழ்னா யார் தான் வாங்க மாட்டா? நம்ம ரூடேஸும், சரி நம்மளும் இப்ப மேஜிக் கத்துக்கலாம்.
இப்படின்னு இவனும் மேஜிக்கை சாண்டிங் யூஸ் பண்ணி பண்ணலான்னு அவனும் எழுந்துக்கிறான். அவனும் சாண்டிங் யூஸ் பண்ணி மேஜிக்கை பண்ணலான்னு அவனும் ஒரு ஏரியாவில் நிற்கிறான். அப்போ தான் திடீர்னு அங்கே ஒரு காற்று வடிக்குது. இதனால நம்ம ராக்ஷியோட ஸ்கர்ட்டு பறக்குது. மறுபடியும் அப்போ தான் மேஜிக்கை யூஸ் பண்ணலான்னு போவான். திடீர்னு அவன் பார்க்கக்கூடாது எத்தை பார்த்துடுறான். இதனால அவன் சாண்டிங்கே பண்ணாமல் மேஜிக்கும் பண்ணிடுறான். நம்ம ரூடிய சாண்டிங்கே இல்லாமல் பண்ணதை பார்த்து நம்ம ராக்ஷி வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுறான். அவ்வளோ கேட்குறா, ஹேய், நீ வந்து மேஜிக்கை சாண்டிங்கே யூஸ் பண்ணாமல் உன்னால் பண்ண முடியுமா? நம்ம ராக்ஷியை ஒரு வித்தியாசமான ஸ்மைலை கொடுத்துட்டு இந்த பையனுக்கு மேஜிக் சொல்லி தரதுல ரொம்பவே அமேசிங்காக இருக்க போது. இந்த சைடு நம்மளுடைய சம் தெரியாதனமாக அதே மாற்றி மேலேயே கூறி வச்சிடறான். இதனால அந்த மனமும் கீழே வருது. இதே டைமிங்கில் அவங்க அம்மாவும் வெளில வராங்க. நம்ம ஜெனித்தும் அதை பார்த்துட்டு, மிஸ் ராக்ஸி, தயவு செஞ்சு என் மரத்தை டார்கெட்டாக யூஸ் பண்ணி விளையாடாதீங்க ப்ளீஸ் இப்படின்னு அவங்கள கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராக்ஷியும், எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு நாளே ஃபெயில் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், அத்தனை நாள் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். நம்ம ரூடியஸும் இவளை பார்த்து யோசனை இருக்கா, நான் கடந்த 20 வருஷமாக யார் கையிலையும் எதுவும் சொன்னதில்லை, நான் வந்து இவ கையில் என்ன சொல்ல போகிறேன். இப்போ தான் இவனுக்கே ஒரு மாங்காவோட டைலாக்கும் ஞாபகம் வருது. நம்ம ரூடியஸும் சொல்கிறான், மிஸ் ராக்ஸி, நீங்கள் வந்து தோற்று போகலை, நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கீங்க இப்படின்னு அவனும் சொல்லி அவன் கூலாக ட்ரை பண்ணுறான். இந்த மாங்கா டைலாக் சொல்ல போனால் ஒர்க் அவுட் ஆகிது. இப்போ தான் நம்ம பால் அண்ட் ஜெனித் அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. இவங்களும் உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா நம்ம ராக்ஸி வந்ததுக்காக வெல்கம் பார்ட்டி வச்சுருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் நம்மளுடைய அவன் மனசுலேயே சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருக்குது, ஆனால் இது கனவாக இருந்தாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஏன்னா என்னோட போன வாழ்க்கையில் நான் எவ்வளோ அடிபட்டிருக்கேன், கீழே விழுந்திருக்கேன், அதெல்லாம் தாண்டி என்னால் இப்போ நடக்க முடியும்னா நான் வந்து கண்டிப்பாக நடப்பேன். அதுவும் இல்லாமல் என்னால் சாதிக்க முடியும். என்ன மாதிரி ஜாப்லெஸ் தோற்று போன ஆளுங்களும் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது அவங்களால ஜெயிக்க முடியும். அதாவது இந்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ்வேன். இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த அனிமே ஆல்ரெடி போட்டுட்டேன், இருந்தாலும் இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச அனிமே. அதுவும் இல்லாமல் இது ஒரு 18+ அனிமே, ஸோ ஹெட்செட் போட்டுனே பாருங்கள். ஏன்னா இதுக்கு மேலே வர எபிசோட்லாம் கொஞ்சம் 18+ இருக்கும். அதனால நான் இன்டெரக்டாக சொல்லுவேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த அனிமே கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கண்டினியூ பண்ணலான்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த அனிமையை ஃபுல்லாக முடிக்கிறேன். அப்படி வேணும்னா உங்கள் இஷ்டம். உங்களோட கமெண்ட்ஸை வச்சு நான் தேர்ந்தெடுக்கிறேன் இந்த அனிமையை போடலாமா இல்லை வேணாவான்னு. இந்த அனிமையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையான்னு சொல்லுங்கள். ஏன்னா இதோட சீசன் 2 கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது, அதாவது இந்த ஜூன் மந்தில் தான் வருது. அதனால தான் நான் இந்த அனிமையை சொல்ல போனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த அனிமே கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரண 40 வயசு மனுஷன், அவன் வந்து ஒரு மேஜிக் அண்ட் ஸ்வாட்ச்மேன்ஷிப் இருக்கிற உலகத்தில் ரீஇன்கார்னேட் ஆனால் என்ன ஆகும், அதுதான் இதோட பிளாட்டு. ஸோ இதுக்கு மேலே என்னால் ஸ்பாய்லரை கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா நீங்கள் தான் சொல்லணும், சொல்லிடுங்க. இவங்க இந்த வீடியோ தரமுச்சினால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயநாதா.